எங்கும் காரிலுள் சூழ்ந்து கொண்டது. எங்கும் திகைப்பு, எங்கும் கலக்கம். அப்போது காரிருளை கிழித்துக் கொண்டு கிளம்பிற்று ஒரு சுதந்திர ஜோதி. மராட்டியத்திலே ஏற்றி வைக்கப்பட்டது அந்த விடுதலை விளக்கு. மாவீரன் சிவாஜி கிளம்பினான். சீறி போரிட சிதறி ஓடினர் எதிரிகள். விடுதலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை பிறந்தது போர்க்களத்தில். ஆனால் சமூக களமோ ஜாதி மதம் எனும் சனியனுக்கு ஆளாகி அவதிப்பட்டது. வீரர்கள் விடுதலை போரை நடத்தினர். வீரர்களோ ஜாதியையும் மதத்தையும் காட்டி காட்டியே கொழுத்தனர். அந்த நிலையிலே காட்சி ஒன்று. இடம் அரண்மனை விருந்து மண்டபம். உறுப்பினர்கள் சிவாஜி, சிட்னிஸ், பல பின்னணி குரல்கள். சூழல் சொந்த மக்களின் ஜாதி பேச்சுக்களை ஒட்டு கேட்டு சிவாஜியின் மனக்கலக்கம். இந்த சிவாஜி நம்மை ஏன் இங்கு வரவழைத்து இப்படி அவமானம் செய்ய வேண்டும்? இந்த ஆசன அமைப்பை பார். இது முறையா, தர்மமா? அவரவர் ஜாதிப்படி அல்லவா ஆசனம் போட்டிருக்க வேண்டும். ஜாதி மரியாதையே மறந்து விட்டார்களே இவர்கள். மராட்டியத்தை வாழ்விக்க வந்த மாவீரன் நம் சிவாஜி, அவன் ஒரு நாளும் நம்மை அவமதிக்க மாட்டான். தவறாக பேசாதே. எல்லாம் சரிதான். ஆசனமா? அதில் உட்கார்ந்தால் சிவாஜியின் படையில் உள்ள தாழ்ந்த ஜாதி வீரர்களின் குலம் நாம் பிறந்த உயர்ந்த குலங்களை விட மேலானது என்றல்லவா ஆகிவிடும். அது எப்படி முடியும்? சிவாஜியின் வீரத்தை ஒப்புக்கொள்கிறோம். அவருக்காக வாழேந்தி போர்க்களம் போகிறோம். ஆனால் வீரம் விடுத்து ஜாதி என்று வந்துவிட்டால் நம் ஜாதியே மேலான ஜாதி, அவர்களின் ஜாதி கீழானதே. அவ்வளவு ஏன்? சிவாஜியின் ஜாதியே கீழானதுதான். அவருக்கும் அவ்வளவு பெரிய ஆசனம் போடுவது சரியல்ல. சிவாஜியும் சிட்னிஸும் யாரும் அறியா வண்ணம் பின்புறமாக வந்து விருந்து மண்டப பேச்சை கேட்கிறார்கள். சிட்னிஸ் சிவாஜி முன் மண்டியிடுகிறான். திரு சிட்னிஸ், என் ஜாதி கீழ் ஜாதியாமே, என் முன் நீ மண்டியிடலாமா? தலைவா, என்ன பேச்சு பேசுகிறீர்கள்? அதான் கேட்டோம் அல்லவா மறைந்திருந்து. அந்த களத்துக்கு தாக்கு இந்த படையை என்று நாம் ஆணையிட்ட போதெல்லாம் என்று அடங்கி நடந்தவர்கள் இன்று நம் ஜாதி பார்க்கிறார்களா? எவ்வளவு அறம் பாடுபட்டோம் இந்த மராட்டிய விடுதலைக்கு. ஆனால் இவர்கள் பேசியதை கேட்டபோது என் நெஞ்சே வெடித்து விட்டது. சிட்னிஸ், தலைவனுக்கான ஆசனத்தில் நான் அமரக்கூடாதா? எனக்கு இந்த தகுதியும் வீரமும் இல்லையா, அல்லது குலம் இல்லையா? இந்த நாட்டில் என்னதான் நடக்கிறது சிட்னிஸ்? வீர தலைவா, கவலையை விடுங்கள். இவர்களின் விருந்தாவாதத்தை நாம் சுலபமாக முறியெடுத்து விடலாம். இவர்கள் நம் மக்கள் தான். ஆனால் இவர்களை ஆட்டிவிப்பது வேக மக்கள், மதமும் ஜாதியும் உருவாக்கிய மக்கள். இவர்களை கோபித்து பயனில்லை, அவர்களை கோபிப்போம், அவர்களோடு போராடுவோம். நீங்கள் தான் இந்த மராட்டியத்தின் பேரரசர். உங்களுக்கு தான் பட்டாபிஷேகம். இது நடக்கும், நடக்கும். ஏற்பாட்டை நான் செய்து வருகிறேன். உத்தரவு கொடுங்கள். சிவாஜி பட்டாபிஷேகம் செய்வதில் போயிடாமே சூத்திரன் சத்ரியனாக முடியும்.
வேணுமா இல்ல வேற ஒத்துக்கணுமா? நீங்களும் வேடிக்கை பார்த்துக் கொண்டீர்கள் சுவாமிகளே. வைத்தியக்காரா, பார்த்து கொண்டு சும்மாவா இருப்பேன், பட்டாபிஷேகத்தை தடுப்பேன். அற்புதம் அற்புதம், நீரதமோ ஆரிய குல ரட்சகர், ஆனால் என்ன சொல்லி சிவாஜியிடம் தடுப்பேன்? தடுக்கத்தான் முடியுமோ? விஷ்ணு பகவானின் அவதாரமான பரசுராமர் சத்திரிய குலத்தையே பூண்டோடு அழித்து விட்டாரே, இனி ஏதி சத்திரியர்கள்? வெறும் பிராமணர்களும் சூத்திரர்களும் மட்டுமே. சூத்திரர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கலாம், ஆனால் சக்கரவர்த்தி பட்டம் தரிக்க முடியாது. தரித்தால் அது சாட்சாத் பகவானுக்கே செய்யும் அபசாரமாகும். அபசாரம் அற்புதம் அற்புதம், சிவாஜி நம்மை விழா மீறுவான், அது தெய்வத்தை மீறுவானோ? மீற முடியாது, ஆனால் தெய்வமும் நம் கையில், எனவே சிவாஜியும் நம் கையில். காட்சி மூன்று, இடம் கோயில் மண்டபம், உறுப்பினர்கள் சென்னி கேசவபட்டர் பாலச்சந்திர பட்டர், சூழல் சிவாஜிக்கு சக்கரவர்த்தி பட்டம் சூட்ட ஜகத்குருவுக்கு தூண் அனுப்ப. பட்டர்களே வணக்கம். நமஸ்காரம், யாரு சிட்டிசா? என்னப்பா கேலி செய்கிறாய்? பிராமண தேசியாரணி வந்து எங்களுக்கு நமஸ்காரம் சொல்கிறாய்? பெரியவர்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது, நான் பிராமண துளசி அல்ல, எல்லோரும் சமம் என்று மட்டும்தான் சொல்கிறேன். இப்பொழுது உங்களிடம் ஒரு தயவு கேட்டு வந்திருக்கிறேன். எங்கள் தெய்வம் என்னப்பா சொல்கிறாய்? நாங்களோ ஏழைகள், நீங்களோ வீரர்கள். சிவாஜி நம் நாட்டின் மானம் காத்த வீரன், தர்மவான், இது உங்களுக்கே தெரியும். ஆனால் அவர் பட்டாபிஷேகத்தை சாஸ்திர விதிகளை காட்டி யாரோ தடுக்கிறார்களாம். நீங்கள் தான் சாஸ்திரம் அப்படியெல்லாம் தடுக்காது என்று அவர்களுக்கு புத்தி சொல்லி இந்த பட்டாபிஷேக வைபவத்தை நடத்தி கொடுக்க வேண்டும். சிவசிவா சிவசிவா, சாஸ்திரம் தடுக்கிறதப்பா தடுக்கிறது? சூத்திரர்கள் பட்டாபிஷேக உரிமை இல்லை, இதை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்கிறது, சாஸ்திரம் சொல்கிறது. சாஸ்திரத்திலிருந்து நடக்க முடியும் சொல்லு. சாஸ்திரத்தை விடுங்கள் பட்டரே, இந்த காரியத்தில் உங்கள் ஒத்தாசை கிடைத்தால் 100,000 மராக தச்சனை தருகிறோம். நீங்கள் தான் இதை எப்படியாவது நடத்தி கொடுக்க வேண்டும். நீங்கள் சொன்னால் நம் பொது ஜனங்கள் எல்லோரும் கேட்பார்கள். நான் சாமானியனப்பா, என் பேச்சை விட உங்கள் பெரியவா பேச்சை இந்த ஊர்வலம் எல்லாம் கேட்கும். அவரை யாரும் மறுக்க முடியாது, அவர்தான் ஜெகம் புகழும் ஜெகத்குரு ஸ்ரீ 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 காகப்பட்டர், காசி புண்ணிய கஷேத்திரத்தில் வாழ்கிற மகான், வேதங்களை கரைத்து குளித்தவர், எளிமையே உருவானவர், நம் கண் முன்னே வாழும் கலியுக சிவபெருமான். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் 1000 பிரம்மணோத்தமர்கள் சொன்னது போல் அவர் மேல் நம் தேசம் முழுக்கவே மரியாதை. அப்படி என்றால் காகப்பட்டரின் ஆசி வாங்கினால் பட்டாபிஷேக எதிர்ப்பெல்லாம் கனப்பொழுதில் கரைந்து விடுமே. பட்டர்களே நீங்கள் தான் உதவ வேண்டும். மராட்டியம் சார்பாக நீங்களே காகப்பட்டரிடம் சென்று சிவாஜியின் பட்டாபிஷேகத்திற்கு சம்மதம் வாங்கி வர வேண்டும். உங்களை தூக்கிச் செல்ல பல்லக்கு, படை, பரிவாரங்கள், தங்கம், தச்சினை அனைத்தையும் இதோ ஒரு நொடியில் ஏற்பாடு செய்கிறேன். விடை கொடுங்கள். ஐயம்மார்களே, உங்களுக்கு சிவாஜி மேல் தனிப்பட்ட விரோதம் ஏதும் கிடையாது? எங்களுக்கு என்ன அந்த மகாவீரனிடம் விரோதம்? நாங்கள் சாஸ்திரப்படி நடக்கின்றவர்கள், அவ்வளவுதான். ஓகோனுக்கு தட்சிணை கொடுக்கிறாளே, கண்டிப்பாக துருசிங்கரையும் சொல்லி சிவாஜி மகாராஜ் சேமமா இருக்கணும். இவன் தட்சிணையை வாங்கி கொண்டே இவன் அழிக்கிறேன் பார். என்ன ஓய், தூதுக்கு சம்மதம் இல்லை என்றால் அப்போதே சொல்லிவிட வேண்டியதுதானே, நாம் எதற்கு அவ்வளவு தூரம் பயணப்பட வேண்டும்? அபிஷ்டு, மறுத்தால் ராஜாங்க பகை உண்டாகும், மறுக்காதது போல் வேஷம் போட்டு சமயம் பார்த்து கொத்திவிட வேண்டும், அதற்காகத்தான் ஒப்புக்கொண்டேன். அப்படியே நம் குருவை பார்த்த மாதிரியும் ஆயிற்று, இவன் கொட்டத்தை அடக்கினால் போலவும் ஆயிற்று. வா, காசிக்கு சென்று நம் ஆச்சாரியனை சேவிப்போம், இவர்களின் செலவில் அவன் காசில் நமக்கு காசி தரிசனமடா. காட்சி நான்கு, இடம் காசி ஆசிரமம், உறுப்பினர்கள் காகப்பட்டர் ரங்குபட்டர், சூழல்
வைதீக மதம் என்கிற இந்து மதம் குறித்து குரு சிஷ்யன் உரையாடல். ஜய ஜய ஜகத்குரு, ஜய ஜய ஆச்சாரியா. காகபட்டருக்கு சிஷ்யாவின் நமஸ்காரங்கள். சௌக்கியமா சிஷ்யா ரங்கபட்டா? நீங்க இருக்கிறச்ச எங்களுக்கு என்ன சௌக்கிய குறைச்சல் சுவாமி? ஆனா சௌக்கிய வசதிகள் அதிகம் இல்லாமல் தாங்கள் ஆசிரமத்தில் தவ வாழ்க்கை வாழ இந்த சத்ரிய ராஜாக்கள் அரண்மனையில் சொகுசு வாழ்க்கை வாழ்வதுதான் கவலையாக இருக்கிறது சுவாமி. அடே ரங்கு, ஒரு ராஜாவுக்கு ஒரு ராஜ்யம் தான் சொந்தம். நமக்கோ எல்லா ராஜ்யங்களும் சொந்தம். ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை நமஸ்கரிக்க மாட்டான். நமக்கோ எல்லா ராஜாக்களும் நமஸ்காரம் செய்வார்கள். அவர்களுக்குள் தான் வெட்டு கொத்து. நமக்கு என்றுமே தாம்பாள தட்சணை தான். இதோ பார், இது என்ன தெரிகிறதா? என்ன சுவாமி வேடிக்கை செய்கிறீர்? இந்த புலித்தோல் கூடவா எனக்கு தெரியாது? அடே அம்பி, இது வெறும் புலித்தோல் இல்லையடா. கேவலம் இது வெறும் மிருகத்தின் தோல் என்றுதானே நினைக்கிறாய்? அல்ல அல்ல, இது வேணும் சிம்மாசனம், பிராமண சிம்மாசனம். இந்த புலியை நீ அடக்குவாயா? உனக்கு அந்த வீரம் இருக்கிறதா? சொல் பார்ப்போம். என்ன சுவாமி, நம்ம மடத்தில் எலி வந்தாலே மிரளுகிறோம். புலி என்றால் நமக்கு கிளி தானே. அப்படி வா வழிக்கு. இந்த புலியை வேட்டையாடியது நாம் அல்ல. புலியிடம் போராடியவன் எவனோ, ரத்தம் கொட்டியவன் எவனோ, அந்த புலிக்கே இரையானவன் எவனோ. ஆனால் அவர்களால் புலி தோல் மேல் உட்கார முடிகிறதா? நாம் மட்டுமே கம்பீரமாக அமர முடியும். எந்த வேட்டைக்கும் போகாமல், எந்த ரத்தமும் சிந்தாமல், எந்த உழைப்பும் உழைக்காமல் நாம் புலித்தோளின் மேல் அமர்வோம். அதை இந்த உலகமே ஏற்றுக்கொள்ளும். இதுதானடா ராஜபோகம், பிராமண ராஜபோகம். ஆரியம் என்றால் என்னவென்று தெரியுமா? ஆரியம் விதைக்காது விளையும் கழனி, வெட்டாது பொங்கும் கிணறு, உழைக்காமல் அடையும் உயர்வு. இதுவே நம் தந்திரம் மந்திரம் எல்லாம். அற்புதம் குருவே, அற்புதம். இன்றே நம்மவாழ் பெருமையை நான் பரிபூரணமாக உணர்ந்து கொண்டேன். ஆஹா, ஓஹோ, இருங்கள், யாரோ வருகிற சத்தம் கேட்கிறதே, இதோ பார்த்து விட்டு வருகிறேன். காட்சி ஐந்து. இடம் காசி ஆசிரமம். உறுப்பினர்கள் காகப்பட்டர், ரங்குபட்டர், கேசவப்பட்டர், பாலச்சந்திர பட்டர். சூழல் மராட்டிய பட்டர்கள் காகப்பட்டரிடம் வந்து தூது உரைக்கிறார்கள். ஜெய ஜெய ஜகத்குரு, ஜெய ஜெய ஆச்சாரியா. காகப்பட்டருக்கு இந்த மராட்டிய சிஷ்யாலி நமஸ்காரம். உங்கள் ஆசிரமமே எங்களுக்கு கைலாசம், நீங்களே எங்களுக்கு சேவை பண்ணுமா. நமோ நமக, நமோ நமக. நீங்கள் மராட்டிய பிராமணர் கேசவ பட்டர் தானே? முன்பு அஸ்வமேத யாகத்தில் உங்களை பார்த்திருக்கிறேன் அல்லவா? ஆஹா, பெரியவளின் ஞாபக சக்தியே சக்தி. மராட்டியம் சார்பாக உங்களிடம் தூது பேசுங்கள் அனுப்பினார்கள் குருநாதா. தூதா? என்னிடமா? யார் அனுப்பியது? எதற்கு அனுப்பியது? மராட்டிய வீரன் சிவாஜியின் பட்டாபிஷேகத்தை நீங்கள் தான் நடத்தி கொடுக்க வேண்டுமாம். ஒரு சூத்திரன் சக்கரவர்த்தியாக முடியாது என்று எவ்வளவோ எடுத்துச் சொன்னோம். ஆனால் காகபட்டர் மனது வைத்தால் பகவானே மனது வைத்தது போல் என்று சொல்லி எங்களை உங்களிடம் தூது அனுப்பியுள்ளார்கள் குருதேவா. என்ன அநியாயம்! ஒரு சூத்திரன் அரசு பொறுப்பில் இருக்கலாம், அரசாங்க வேலைகள் செய்யலாம், ஆனால் சக்கரவர்த்தி என்றெல்லாம் பெருமை கொள்ள முடியாது. ராஜாங்கம் செய்ய வேண்டும், இதுவே என் ஆணை. இதை மீறினால் இந்த பாரத கண்டமே சிவாஜியை பாவி என்று சபிக்கும். ஜகத்குருவை மீறினான் என்று பேசும். இந்து தர்மத்தை மீறினான் என்று.
மராட்டிய அக்ரஹாரம். உறுப்பினர்கள் சிட்னிஸ் கேசவபட்டர், பாலச்சந்திர பட்டர், சிவாஜி, சந்திரமோகன். சூழல் காகப்பட்டரின் ஓலையை கொண்டு வந்து கொடுப்பு. கொதிப்பு. வாருங்கள் வாருங்கள், போன காரியம் ஜெயம்தானே? ஜெயமா, பயம் அப்பா பயம், இந்தா ஜெகத்குருவின் ஓலை. ஐயோ, வீராதி வீரன் சிவாஜிக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? உங்களை நம்பி மோசம் போனேனே, குலத்தின் குணத்தை காட்டிவிட்டீர்களே. இது அந்த மெய்காப்பாளன் சுத்த வீரன் சந்திரமோகன் காதில் விழுந்தால் நீங்கள் என்ன கதி ஆவீர்கள் தெரியுமா? கண்டதுண்டமாவீர்கள் அரசே. தற்பை புள்ளோடு வாழ் எதற்கு பேசிக் கொண்டிருக்க வேண்டும்? ஒரு வார்த்தை சொல்லுங்கள், உங்கள் பட்டாபிஷேகத்திற்கு தடை விதிப்போர்களை தவிடுபொடியாக்குகிறேன். பிராமணர்களுக்குள்ளது மகாபாவம், உலகமே உங்களை தூற்றும். எப்பேற்பட்ட அரசனும் கொலை குற்றம் செய்த ஒரு பிராமணனுக்கு கூட கொலை தண்டனை விதிக்க முடியாது. நாங்களோ ஒரு பாவமும் அறியாதவர்கள். சாஸ்திர விதிகளை மட்டுமே கூறுகிறோம், பிறகு உங்கள் இஷ்டம். பக்தர்கள், பொதுமக்கள் என்று எல்லோருமே உங்களை தான் தூற்றுவார்கள், எங்களை அல்ல. சந்திரமோகன் விலகினில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இதெல்லாம் வேண்டாம். நாளைக்கு வா, இன்று என்னை விட்டுவிடு. என் மனம் வேதனையால் தவிக்கிறது. தாயே பவானி, போர்க்களத்தில் எல்லாம் எனக்கு வெற்றியளித்தாயே, என் வீட்டிற்குள்ளாய் எனக்கு வெற்றியளிக்க தயங்குகிறாய். அம்மா. காட்சி ஏழு. இடம் அரண்மனை. உறுப்பினர்கள் சிவாஜி, சந்திரமோகன். சூழல் காகப்பட்டரின் புதிய ஓலை கண்டு சிவாஜி சந்திரமோகன் ஆலோசனை. அன்னை பவானியின் செவிகளில் என் வேண்டுகோள் விழுந்து விட்டது. அன்னை மனமிறங்கி விட்டாள். இதோ காகப்பட்டர் புதிய ஓலை அனுப்பியிருக்கிறார். நான் சக்கரவர்த்தியாக சாத்திரத்தில் வேறு ஏதோ ஒரு வழி இருக்கிறதாம். நம் ஊருக்கே விஜயம் செய்து இங்கு வந்து பேசப்போகிறாராம். ஐயோ, அன்று போர்க்களத்தில் எத்தனையோ வழிகளை கடந்த எங்கள் மாவீரன் சிவாஜி இன்று மோர்க்களத்தில் வழி தேடுகிறானே. அன்று பகைவர்களின் தலையை பந்தாடிய எங்கள் பெருந்தலைவன் இன்று ஈனர்களின் தயவை தேடுகிறானே. ஏன் மோகன் தயவு என்கிறாய்? ஆசீர்வாதம் தானே, அதை பெறுவதில் என்ன இழிவு? ஆசியா? மோசமா? மன்னா, காகப்பட்டர் புது ஓலை அனுப்பியுள்ளாரே, அதில் என்ன என்ன சொல்லியிருப்பார் என்று நீங்கள் சொல்லாவிட்டாலும் எனக்கு தெரியும். இதைத்தான் அவர்கள் காலம் காலமாய் செய்கிறார்கள். நீங்கள் சக்கரவர்த்தி என்று பட்டம் பெற்று விடுவீர்கள், ஆனால் உங்கள் மக்கள் சூத்திரர்களாகவே இருப்பார்கள். அதற்கு உண்டான சூழ்ச்சிதான் காகப்பட்டரின் இந்த ஓலை. ஏன் சந்திரமோகன் எப்போதுமே கோபத்துடன் பேசுகிறாய்? போராடி கொண்டே இருந்தால் எப்போதுதான் வாழ்வது? காகப்பட்டரின் இந்த புதிய யோசனை இருதரப்பிற்கும் திருப்தியாகவே இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டால்தான் என்ன? முதலில் முடிசூடிக்கொள்வோம், பிறகு பார்த்துக் கொள்வோம். யார் அங்கே? காகப்பட்டரை பிரம்மாண்டமான வரவேற்புகள் செய்து இங்கே அழைத்து வாருங்கள். காட்சி எட்டு. இடம் அரண்மனை. உறுப்பினர்கள் சிவாஜி, காகப்பட்டர். சூழல் காகப்பட்டரிடம் சிவாஜி கேட்கும் அறக்கேள்விகள். வருக வருகவே, ஆரிய சிம்மமே வருகவே. ஆரியர்களின் சேவா சிம்மமே, உன் பிரம்மாண்டமான வரவேற்பில் மகிழ்ந்தோம். வேத சாஸ்திரங்களை அடிபணிந்து நலமுடன் வாழ்வாயாக. உங்கள் மாற்று யோசனைக்கு மிக்க நன்றி குருதேவா. ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம். இறைவன் கருணை உள்ளவன் அல்லவா? இறைவனின் உபதேசங்கள் தானே சாஸ்திரங்கள். அவை ஏன் கருணையே இல்லாமல் சூத்திரர்களுக்கு தாழ்வு நிலை கற்பிக்க வேண்டும்? குழந்தாய் சிவாஜி, நீ அறியாமல் கேட்கிறாய். கடவுள் கருணை உள்ளவனே, ஆனால் கர்மாவுக்கு கருணை இல்லையே. புண்ணியம் செய்தவர்களே இந்த பிறவியில் பிராமணர்களாக பிறக்கிறார்கள். பகவான் தலை
மன்னித்துக் கொள்ளுங்கள் குருதேவா. என்னென்ன சடங்குகள் நடைபெற வேண்டும் என்று எங்களுக்கு விளக்கிக் கூறுங்கள். மலை உயரம் விறகு, மடு ஆழம் நெய், பசுப்புனித ஹோமங்கள், ஹோமத்தீயில் பட்டாடைகள், எடைக்கு எடை தங்கம், துலாபாரங்கள், பிராமண போஜனம், திருப்தி திருப்தி என்று சொல்லும் வரை தட்சணை. இத்தனையும் யாருக்கு? ஏழைகளுக்கா? இல்லை, பிராமணர்களுக்கு. அதுவே தர்மம். அமைச்சரே, காகபட்டர் என்னவெல்லாம் சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள். குருநாதர் மனம் குளிர வேண்டும், பிறகே நான் சக்கரவர்த்தியாவேன். காகபட்டர் மனம் மாறி சிவாஜிக்கு ஏன் முடிசூட்ட ஒப்புக்கொண்டார் என்று வியப்பாக இருக்கிறதா? உங்களுக்கு மட்டுமில்லை, மராட்டிய ராஜ்யத்தின் அத்தனை பிராமணர்களுக்கும் வியப்பாகத்தான் இருந்தது. பிரதம மந்திரியாகிய நான் காகபட்டரிடம் கேட்டே விட்டேன், சூத்திரனை சக்திரியனாக்க சாஸ்திரத்தை மீறி எப்படி ஒப்புக்கொண்டீர்கள் சுவாமி என்று கேட்டதற்கு அந்த மகான் நம் ஜகத்குரு என்ன சொன்னார் தெரியுமா? அடே மண்டு, சாஸ்திரமும் இல்லை போஸ்திரமும் இல்லை, நமக்கு எது வசதியோ அதுவே சாஸ்திரம். சிவாஜியின் வேண்டுகோளுக்கு நான் எடுத்த உடனேயே இசையவில்லை என்று அறிவாயா? சிவாஜியை விட உயர்ந்த ஜாதியான ஒரு சத்ரியன் அவன்தான் சிட்னீஸ். அவனுக்கு ஆசை காட்டினேன், மடையன் மறுத்து விட்டான். அதனால் வேறு வழி இல்லாமல் சிவாஜிக்கு பட்டம் சூட்ட முடிவெடுத்தேன். வெறுமனே பட்டம் தான் அவனுக்கு. அந்த பட்டத்தால் வரும் செல்வம், அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் நமக்குத்தான். சிவாஜி என்ற தனி மனிதன் மட்டுமே முடிசூடுவான். அவன் ஜாதி முடிசூடாது, என்றும் நமக்கு அட்டிமையாகவே இருக்கும். நம் பிராமண ஜாதியே மொத்த அதிகாரத்தையும் அனுபவிக்கும். இனி இந்த ராஜ்யத்தில் பிராமணால் வைத்ததே சட்டம். சிவாஜியை முன்னிறுத்தி நாமே ஆட்சி செய்வோம். நமக்கே பாராட்டுக்கள், விருதுகள், வெகுமானங்கள் நமக்கு நாமே கொடுத்துக் கொள்வோம். இவை அத்தனையும் கணக்கு போட்டே சிவாஜிக்கு பட்டம் கொடுக்கிறேன், நம்ம வாளுக்கு திட்டம் கொடுக்கிறேன். புரிகிறதா ஆரிய சூட்சமம்? சூட்சமமே நம் சாஸ்திரம், சூட்சமமே நம் சாஸ்திரம். ஹரிஹோ. காட்சி 10. இடம் பட்டாபிஷேக மண்டபம். உறுப்பினர்கள் சிவாஜி, காகப்பட்டர், சந்திரமோகன். மக்கள் சூழல் சந்திரமோகன் வெளியேற்றம். சிவாஜி முடிசூடல். என் நெடுநாள் கனவு, மராட்டிய மக்களின் கனவு, அதை செவ்வனே முடித்து கொடுத்த ஜகத்குரு காகபட்டரின் திருவடிகளை இந்த வீர சிவாஜி அடிபணிந்து வணங்க. மராட்டியமே மண்டியிடாதே, வீரமே வீழ்ச்சியுறாதே. மாவீரன் சிவாஜி மாக்கோழை பிராமணியத்தின் முன் மண்டியிட்டான் என்று வரலாறு பேச வேண்டுமா? பகுத்தறி உலகத்திலே யாரும் இதை ஒப்பமாட்டார்களே. மணிமுடி என் அன்பு சிவாஜிக்கு, தேங்காய் மூடி இந்த காகப்பட்டருக்கு, இதுவே தகும். வீணர்கள் முன் வீரம் குனியக்கூடாது, குனியவே கூடாது. மன்னித்துக் கொள்ளுங்கள் குருதேவா, மன்னித்துக் கொள்ளுங்கள். என் மெய்யை காக்கும் வீரா சந்திரமோகன், வெண்ணெய் திரண்டு வரும்போது ஏன் பானையை உடைக்கிறாய்? கூடை கொட்டிவிட்டு ஏன் பானையை காப்பாற்றுகிறாய்? இனி இந்த சபையிலே உன் துடுக்குத்தனத்துக்கு நான் அனுமதி அளிக்கப் போவதில்லை. சபாஷ், அப்படி சொல் சிவாஜி, இப்போதே அவனை தண்டித்துவிடு. தண்டனையா எனக்கா? ஓய்,
காகப்பட்டரே, நீர் மன்னர்களை வளைக்கலாம், ஆனால் மக்களை வளைக்க முடியாது. மக்களின் மனமயக்கம் வெகு விரைவில் தெளியத்தான் போகிறது. ஆரிய மாயை அழியத்தான் போகிறது. அப்போது உங்கள் அட்டகாசம் அடியோடு ஒழியும், அடியோடு ஒழியும். சந்திரமோகன், வாளை கீழே போடு. என்னையே மீறி சபையில் பேசத் துணிந்த உன்னை இனி என் மெய்க்காவல் படைத்தலைமையில் இருந்து நீக்குகிறேன். நாளை சூரிய உதயத்திற்குள் நீ தலைநகரை விட்டு போய்விட வேண்டும். உனக்கா இந்த தண்டனை விதிக்கின்றேன். ஐயகோ, என் காப்பாளா, போய் வா, போய் வா. காட்சி 11. இடம் வீடு. உறுப்பினர்கள் சிவாஜி, சந்திரமோகன். சூழல் பிரியாவிடை. சிவாஜியின் முழங்காலில் சந்திரமோகன் முத்தமிடுகிறான். மங்காத மராட்டியமே எழுந்திரு, மானமுள்ள மராட்டியமே எழுந்திரு. மாவீரன் சிவாஜிக்கு மதியூட்டிய மாவீரனே எழுந்திரு. உன்னை இழக்க வேண்டிய அவ்வள நிலைக்கு ஆளானேன். உன்னை தண்டித்தேன் என்றா நினைக்கிறாய் என் நண்பனே? இல்லை, உன் காதலியை நீ அடையவே இந்த வழி செய்தேன். போர் வீரனுக்கு பெண் கொடுக்க மாட்டேன் என்றுதானே உன் காதலியின் தந்தை என்று சொன்னார்? இனி நீ போர் வீரன் அல்ல, சமூக நீதி வீரன். உன் காதல் கைகூடும். உன் காதல் மட்டுமல்ல, மராட்டியத்தின் மானம் கைகூடும். ஒடுக்கப்பட்டோரின் சமூக நீதி கைகூடும். நான் ஏற்படுத்தப் போகும் இந்த ராஜ்யத்தை நெடுநாள் விட்டு வைப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த கோட்டை. ஆனால் நீ ஏற்படுத்தப் போகும் ராஜ்யம் சுயமரியாதை அரசு, சமூக நீதி அரசு நெடுநாள் நிலைத்திருக்கப் போகிறது. போ, போய் மக்களிடம் பேசு. மக்களின் மயக்கத்தை விலக்கு. வாளரசை விட வலுவுள்ள அறிவரசு. போ, போய் அந்த அறிவாலயம் எழுப்பு. ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடி. ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராய்விடுவர் உணரப்பாணி. சந்திரமோகனே, பல சந்திரமோகன்களை உருவாக்கு. வாழ்க சமூக நீதி. வெற்றி, வெற்றி, வெற்றி. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். ஆரியம் முற்றும், திராவிடம் முட்டும். என்ன கேப்பா? அப்பா கேனா? கையும் முகமும்
Excuse me. Any video.